Hi viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ரெசிபி வஞ்சரம் மீன் புட்டு. பொதுவாகவே மீனில் ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து அதிக அளவில் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மீன் ஒரு அருமருந்தாக இருக்குது. நம்ம உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி குட் கொலஸ்ட்ரால் அளவை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க நம்ம இப்போ வஞ்சரம் மீனில் எப்படி புட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். புட்டு செய்கிறதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கடுகு உளுந்தம்பருப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், சீரகப்பொடி, உப்பு, எண்ணெய். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வஞ்சரம் மீனை நல்லா க்ளீன் பண்ணிக்கிங்க. க்ளீன் பண்ண மீனை உப்பு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சிட்டிங்கன்னா மீனில் இருக்கிற கவிச்ச வடை எல்லாம் போயிடும். அப்புறமேலு அதை குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ண மீனை இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிங்க. நல்லா வெந்திருக்கு. இதில் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. மீனில் இருக்கிற முள்ளையும் எடுத்துருங்க. மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இப்படி வேக வச்சு புட்டா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம். இப்போ மீனை நல்லா உதுத்தி விட்டுக்கிங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கணும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டை இதோட சேர்த்துக்கிங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு மீன் அதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அந்த மூணு முட்டையை கிண்டிக்கலாம். ஷார்ப்பாக எட்ஜ் இருக்கிற ஒரு கிண்ணத்தை வச்சு முட்டையை நல்லா கொத்தி விட்டுருங்க. நல்லா பொடியாக கொத்தியாச்சு. இந்த முட்டையை மீனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிங்க. இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டதுனால ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது. வஞ்சிர மீன் புட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.